ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபியோட பேர் வந்து உருளைக்கிழங்கு பொடிமாஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், உளிச்ச பூண்டு நிறைய பேருக்கு தெரியாது, உக்கடை மார்க்கெட்டில் கிடைக்கும், அது ஒரு ஒரு கிலோவாக தான் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்கும், எடுத்து க்ளீன் பண்ணி நீட்டாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். நான்வெஜ் வெஜிடேரியன் எதுக்கு எந்த ரெசிபிக்கு வேணாலும் இந்த பூண்டு வந்து அரைச்ச பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி இது வந்து உக்கடை மார்க்கெட்டில் வாங்கினேன். அடுத்த தடவை போகும்போது எந்த கடையில் கிடைக்கும், இதோட ரேட் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பொட்டேட்டோ பொடி மாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 4 பொட்டேட்டோவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சு எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுடலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, உருளைக்கிழங்குனால சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அடுத்து எடுத்து போட்டு வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மூணையும் ஒரு கரண்டி போட்டு நல்லா எல்லோரும் கிளறி விட்டுடலாம். எண்ணெயோடு நல்லா பரட்டிடலாம், நல்லா பரட்டிடணும். நல்லா எண்ணெயில் வழங்கிட்டுருக்கு, நல்லா அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா உருளைக்கிழங்குனால கீழே சீக்கிரம் அடி பிடிச்சிரும், அதனால கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறிட்டே இருங்க, நல்லா குழஞ்சிரும். வெந்துருச்சா என்னன்னு அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூட ஒரு வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் வெங்காயம் போட்டால் நைட்டு வரைக்குமோ இல்லைன்னா காலையில் வரைக்குமோ வச்சு சாப்பிட முடியாது. சில பேர் காலையில் கூட சில பேர் சாப்பிடுவாங்க, நான் கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா. அப்போ நம்ம உருளைக்க வெங்காயம் போட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் வெங்காயம் போடாமல் செஞ்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இனி அடுத்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் மல்லித்தூள் வாசத்துக்காக, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள். இதில் இதுக்கு பதிலாக மிளகுத்தூளும் போடலாம், அது அவங்கவுங்க விருப்பம். அதுக்கடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் கலருக்கு, இவ்வளோதாங்க. இதுதான் மசாலா, இந்த 3 மசாலா போட்டால் போதும், நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே அடிஷ்னலாக யூஸ் பண்ண வேண்டாம். நல்லா போட்டு இனி இது ஒரு பரட்டி பரட்டிடுங்க. திருப்பி நல்லா கலரி விட்டுக்கோங்க, நல்லா மசால் வந்து ஒட்டுற மாதிரி நல்லா கலரிடுங்க. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்து நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா வெந்துருச்சு, ஆல்ரெடி வெந்தனால கூழ் மாதிரி ஆயிரும். தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு மூடி வச்சிடலாம், அவ்வளோதான். இனி எடுத்து பாருங்கள் வெந்துருச்சா என்ன. வெந்துருச்சுன்னா விட்டுடுங்க, இல்லைன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இன்னொரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க, அவ்வளோதான். நல்லா வெந்துருச்சு, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இது ரசத்துக்கு கூட ரொம்ப நல்ல சைட் டிஷ், ரசம்னு இல்லை சாம்பார் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மசாலாவை நம்ம வந்து தோசைக்கு மேலே மசால் தோசை மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இதே ஸ்டஃப் போட்டால் போதும், இதில் சப்பாத்திலையும் போட்டு ரோல் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.